அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கர். நமது கோடீஸ்வரன் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். ஸோ இந்த வாரத்துடைய முதல் நாளே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் 2% வரைக்கும் சரிஞ்சு அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டில் ரெக்கார்ட் ஆகிருந்தது. ஸோ இவ்வளோ தூரம் சரிவுக்கு என்ன முக்கியமான காரணம் அப்படின்றது எல்லா டீட்டெயில்ஸுமே பார்ப்போம். டெக்னிக்கலாக சில ஸ்டாக்ஸ் பிரேக் அவுட் ஆகிருக்கு, அந்த ஸ்டாக்ஸ் பார்த்தின அப்டேட்ஸ் அண்ட் எஸ் பேங்க் அண்ட் இண்டஸ்இண்ட் பேங்க் இவங்களுடைய பிஸ்னஸ் அப்டேட்ஸ் பார்த்தின எல்லா டீட்டெயில்ஸுமே பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் அலைஸ் ப்ளூவில் வந்து நம்ம நண்பர்கள் நிறைய பேர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க. சில நண்பர்கள்லாம் எனக்கு ரொம்ப நாளாக ஆடே பண்ணல சார் அப்படின்றலாம் சொல்கிறீங்க. ஸோ அப்படி நான் ஆட் பண்ணாமல், ஏன்னா நிறைய தயவு செய்து ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நீங்கள் டெய்லி அனுப்புறீங்க மெசேஜ், டெய்லி அனுப்பிச்சிங்கன்னா பிரச்சனை இல்லை. இதுக்கு முன்னாடி எப்போயாவது அனுப்பியிருந்தீங்க அப்படின்னா கண்டினியூஸ் மெசேஜ் வரதுனால உங்கள் மெசேஜ் கீழே போயிடுது நண்பர்களே, தப்பாக வச்சுக்காதீங்க. இப்போ மறுபடியும் எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, டெஃபினட்டாக வந்து நான் லிங்க் சென்ட் பண்ணுறேன், கிளிக் பண்ணி ஆட் ஆகிக்கிங்க. ஓகே நண்பர்களே, நம்ம சேனலில் முதல் முறை பார்க்குற நண்பர்களாக இருக்கீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தொடர்ச்சி நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு டைமிங்கில் கிடைக்கும். டெலிகிராமுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஆட் ஆகிக்கிங்க. சப்போஸ் அந்த டிஸ்கிரிப்ஷனில் ஒர்க் ஆகலை அப்படின்னா நம்ம யூடியூப் சேனலுடைய நேமை போட்டு நீங்கள் சர்ச் பண்ணாலே நம்ம சேனல் ஓப்பன் ஆகிடும், நீங்கள் கிளிக் பண்ணி ஆட் ஆகிக்கலாம். சரி நண்பர்களே, ஸோ நிஃப்டி இன்றைக்கி இவ்வளோ தூரம் ஃபால் ஆனதுக்கு வந்து 4 முக்கியமான காரணங்கள் சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொரோனா வைரஸ். ஸோ கொரோனா வைரஸுடைய கேசஸ் வந்து கண்டினியூஸாக ரைஸ் ஆகும். ஒரே நாளில் வந்து 100,000க்கு மேலே வந்து நியூ கேசஸ் வந்து ஆட் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 400 பேருக்கு வந்து ஒரே நாளுக்கு மேலே வந்து இறந்துருக்கிறதா சொல்கிறாங்க. மகாராஷ்டிராவில் வந்து ஹெவியாக வந்து டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா 50,000 வரைக்கும் கவுண்ட் வந்து எக்ஸ்டென்ஷன் ஆகிட்டே இருக்குது. ஸோ இது வந்து ஓவராலாக இன்வெஸ்டர்ஸ் மத்தியில் வந்து ரொம்ப ஃபியர். ஏன்னா அடுத்து வந்து செகண்ட் வேவ் ஆஃப் கொரோனா வைரஸ் நம்மளுக்கு போகிறப்ப அதிகபட்சமாக வந்து மற்ற ஸ்டேட்களையும் லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற மாதிரியான போக்கள் போயிட்டு இருக்கு. ஸோ இதுதான் வந்து ரொம்ப எல்லாருக்குமே ஒரு ஃபியரை வந்து உருவாக்கிட்டு இருக்கு. அதே போல் தமிழ்நாட்டிலையும் வந்து ஆஃப்டர் எலெக்ஷன்ஸ், ஏன்னா நாளைக்கு எலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ எலெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணுவாங்களா அப்படின்ற கேள்வி எழுதுது. ஸோ நம்மளுடைய மேனேஜ்மெண்ட் வயசில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, அரசியல் வட்டார வயசில் வந்து எலெக்ஷன் முடிஞ்சால் கூட நாங்கள் வந்து லாக்டவுனில் இப்போதைக்கு அனௌன்ஸ் பண்ண போகிறது இல்லை. டெல்லியிலையும் அதான் சொல்லியிருக்கிறாங்க. நண்பர்களே, நாளைக்கு தமிழ்நாட்டு நம்மளுடைய எலெக்ஷன்ஸு. ஸோ ஓட்டுடைய மகத்துவம் எல்லாருக்குமே தெரியும். நம்ம வாழ்க்கை வந்து சந்தோஷமாக இருக்கணும், நம்மளுடைய வரக்கூடிய சங்கதிகள் எதிர்காலமும் நல்லா இருக்கணும் அப்படின்னா சரியானவர்களாக, அதாவது யார் வந்து நம்ம தலைமைக்கு வந்து சரியாக இருப்பாங்க அப்படின்றத வந்து தயவு செய்து அனலைஸ் பண்ணுங்கள். என்னென்னவோ நம்ம நேரத்தை வீணடிக்கிறோம், கதை பேசி நிறைய சுயேட்சைகள்லாம் நிற்கிறாங்க. சில நிறைய தலைவர்கள் இருப்பாங்க, அவங்களுடைய கொள்கை வந்து உங்களுக்கு வந்து நம்ம வாழ்வாதாரத்தை வந்து மேம்படுத்துகிற மாதிரி உண்மையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு உரிமை இந்தியாவில்ன்றது நம்மளுடைய ஓட்டு மட்டும்தான். அது மட்டும்தான் நம்ம தலையெழுத்தே மாற்றும். ஸோ தயவு செய்து எல்லாரும் ஓட்டு போட போங்க, யாருமே ஓட்டு போடாமல் ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லாரும் ஓட்டு போட போங்க. ஏன்னா இது வந்து உங்களை சார்ந்தது மட்டும் இல்லை, எல்லா மக்களையும் வந்து ஒரு தலையெழுத்தே மாற்றக்கூடிய விஷயம். ஸோ தயவுசெய்து வந்து நாளைக்கு எல்லாரும் ஓட்டு போட போங்க. நன்றி. சரி நண்பர்களே, நிஃப்டி வந்து இவ்வளோ தூரம் ஃபால் ஆனதுக்கு வந்து ஃபஸ்ட் ரீசன் நம்ம கொரோனா வைரஸுடைய அப்டேட்ஸ் பார்த்துருந்தோம். ஸோ ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் புக்கிங். ஸோ ஆல்ரெடி மார்க்கெட் ரொம்ப ஹையில் இருக்குது, ஓவர் வாலட்டிலிட்டி அப்படின்றதுனால ஒவ்வொரு பார்ட்லேயும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாருமே ரொம்ப ப்ராஃபிட் புக்கிங். ஆனால் சில ஸ்டாக்குகள் எல்லாமே நல்லா இருந்தது. ஆனால் எங்கே ஓவர் ப்ராஃபிட் புக்கிங் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் செக்டார்ஸ் அண்ட் பேங்க் செக்டார்ஸ். ஃபினான்ஸ் பேங்க் தான் வந்து நம்ம நிஃப்டி 50ல் ஹையஸ்ட் வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ். ஸோ இது ஓவராலாக வந்து இவங்க எல்லாமே ப்ராஃபிட் புக்கிங் நடந்ததுனால பங்குச்சந்தை வந்து ரொம்ப ஹெவி செல்லிங் ப்ரெஷர் ஆயிடுச்சு. ஸோ அது வந்து ரொம்ப மேஜரான காரணம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல், அதாவது டெக்னிக்கலாக நம்ம சொல்லியிருந்தோம் 14,750 உடச்சதுனா மார்க்கெட் ஹெவி செல்லிங் ப்ரெஷர் இருக்குன்றது. ஸோ இன்னைக்கு ஓப்பன்லேயே வந்து ஸ்மால் கேப் டவுனில் இருந்தாலும் ஓரளவு சஸ்டெயின் ஆயிருந்தது. ஆனால் சடனாக வந்து பேங்க் ஸ்டாக்ஸ் எல்லாமே இறங்க ஆரம்பித்தோடனே அந்த டெக்னிக்கல் லெவலான 14,750 உடச்ச உடனே மார்க்கெட்டில் ஹெவி செல்லிங் ப்ரெஷர் பார்த்தோம். ஓவராலாக டவுன் வந்து பார்த்தீங்கன்னா 14,459 வரைக்கும் சரிஞ்சு அதுக்கப்புறம் மார்க்கெட் மறுபடியும் பூம் கொடுத்து 14,637 அப்படின்ற ஒரு ரேஞ்சில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு நண்பர்களே. ஸோ நாலாவது முக்கியமான காரணம் ஆர்பிஐ உடைய மானிட்டரி பாலிசி வந்து இன்னைக்கு தான் துவங்குச்சு. 7ஆம் தேதி அதோடைய ரிசல்ட்ஸ் ஆனது வெளியிடுவாங்க. ஸோ என்ன மாதிரியான முடிவுகள்லாம் எடுத்திருக்காங்கன்றத, ஸோ அது நிச்சயமாக வந்து இன்வெஸ்டர்ஸ் மத்தியில் பெரிய எதிர்பார்ப்போடு இருக்குது. ஏன்னா மறுபடியும் வந்து இந்தியாவுடைய பொருளாதாரம் யாருக்குமே மேம்படலை. ஸோ அப்படி இருந்தாலாவது ஏதாவது இன்ஃப்ளேஷன் இருக்குது, ஸோ மேபி ஆர்பிஐடைய மானிட்டரி பாலிசி வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு எதிர்பார்க்கலாம். மேபி எல்லாருமே வந்து எந்த ஒரு அன்சேஞ்சு அப்படின்னு தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்றது எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. பட் அதோடைய இம்பாக்ட் எந்த அளவுக்கு இருக்குது, பேங்க் செக்டார்ஸ்க்கு எந்த அளவுக்கு அது கை கொடுக்கும்ன்றதெல்லாம் நம்ம பொறுத்தது தான் பார்க்கணும். ஸோ நிஃப்டியுடைய நெக்ஸ்ட் டார்கெட் என்ன பார்த்தீங்கன்னா 14,367 அப்படின்ற 14,637 ரேஞ்சில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் 14,700 இல்லை 750 இந்த ரேஞ்சை வந்து உடைச்சா மட்டும்தான் மார்க்கெட்டில் வந்து ஓரளவுக்கு ஸ்ட்ராங் இம்பாக்ட் இருக்கும். நெக்ஸ்ட் டார்கெட் 14,850 14,950 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எங்கே உடைச்சனா 14,700 750 உடைச்சா தான் ஸ்ட்ராங் வந்து bounce back. That's why Nifty is 14,600 break. Next target 14,450 இன்னைக்கு வந்த மாதிரி இருக்கும். ஆதியும் உடைக்கிற பட்சத்தில் 14,250 வரைக்கும் நம்ம டவுன்ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சோ பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். சோ பேங்க் நிஃப்டி இன்னைக்கு ஹெவி செல்லிங் பிரஷர்ஸ் இருந்தது. சோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து ஒரு லார்ஜா ஒரு bearish engulfing patterns wise la ஒரு கேண்டில்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. நேர்லி வந்து 1179 புள்ளிகள் வரைக்கும் சரிஞ்சு இருந்தது. சோ என்ன பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி வந்து 33,000க்கு மேலே போனால் தான் வந்து பாசிட்டிவான இம்பாக்ட். 33,000 உடச்சா நெக்ஸ்ட் டார்கெட் 33,300லேருந்து 33,500 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அடுத்த டார்கெட் 34,000 வரைக்கும் வரும். அதே போல் 32,300 அப்படின்ற ரேஞ்சை கரெக்டாக வச்சுங்க. இப்போ 32,678 இருக்குங்களா, 32,500 உடைச்சா நெக்ஸ்ட் டார்கெட் 32,300. அதை உடைக்கிற பட்சத்தில் 32,000 வரைக்கும் பேங்க் நிஃப்டி கீழே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரி நண்பர்களே, இன்னைக்கு எந்தெந்த பங்குலாம் டாப் கெய்னர் டாப் லூசர்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் HCL டெக்னாலஜி, TCS, Wipro அண்ட் Nifty. இந்த ஐடி ஸ்டாக் நாலுமே வந்து இன்னைக்கு எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ். ஸோ ஐடியோடைய அப்டேட்ஸ் நான் ஆல்ரெடி கொடுத்துருந்தேன். ஸோ நான் மார்னிங்கே சொல்லியிருந்தேன், ஹையஸ்ட் வந்து நல்ல ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஸ்டாக் ஐடி ஸ்டாக், ஃபார்மா ஸ்டாக், FMCG, மெட்டல்ஸ். ஸோ இது நாலுமே ரொம்ப நல்லாயிருக்கு. மேஜராக இந்த மூணு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அண்ட் பிரிட்டானியா வந்து நேற்றே பார்த்துருந்தோம். ஸோ மேக்ஸிமம் வந்து 62 ரூபா பெர் ஷேர்ஸ் வந்து டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபுட் செக்டாரில் ஹையஸ்ட் டிவிடெண்ட். ஸோ இதனால் இந்த பங்குச்சந்தை பங்குல வந்து பார்த்தீங்கன்னா 2.22% வந்து ஏறி இருந்தது. அதே போல் டாப் லூசர் பஜாஜ் ஃபினான்ஸ், IndusInd Bank, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஏஷியர் மோட்டார்ஸ் அண்ட் M&M. குளோபல் மார்க்கெட்டுடைய அப்டேட்ஸ் பார்க்குறப்ப, குளோபல் மார்க்கெட் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் US மார்க்கெட் வந்து 199 200 புள்ளிகள் வரைக்கும் பாசிட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. யூரோப் மார்க்கெட் ஃபுல்லாகவே பாசிட்டிவ், SGX மார்க்கெட்டும் எல்லாமே வந்து ஓவரால் பாசிட்டிவில் தான் இருக்கிறாங்க. ஸோ எண்ட் ஆஃபில் தான் நம்மளுக்கு கிளியராக தெரியும் மார்க்கெட் என்ன மாதிரியான டேரக்ஷன்ஸில் வந்து ஓப்பன் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்றத. ADRSல பார்க்குறப்ப பெரிய இறக்கம் எந்த ஒரு பங்குலையும் இல்லை. ஓகே, எல்லாமே ஒரு கிராஜுவல் பெர்ஃபார்மன்ஸ் தான். ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. இன்ஃபோசிஸ் வந்து 1.47% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு நண்பர்கள் ADRSல. நாளைக்கும் நம்ம இன்ஃபோசிஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ICICI பேங்க் வந்து 2.47% வரைக்கும் சரிவு. டாக்டர் ரெட்டியும் 1% வரைக்கும் சரிஞ்சிருக்கிறாங்க. ஸோ கேர்ஃபுல்லாக வந்து ட்ரேட் பண்ணுங்கள். FII வந்து பார்த்தீங்கன்னா 931 கோடி அவுட் செல்லிங் பண்ணியிருக்காங்க நண்பர்கள். DIs வந்து 75 கோடி உள்ள பையிங் நடந்திருக்கு. ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து எந்தெந்த ஸ்டாக்லாம் வந்து நல்ல டெலிவரி பர்சன்டேஜ் எல்லாருமே டெலிவரி ஃபோக்கஸில் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஏலி ஆல்கம், APL லிமிடெட், பஜாஜ் ஆட்டோ, பால்கிருஷாந்த் இந்தியா, பாட்டா, சிட்டி யூனியன் பேங்க், டாபர், டிவிஸ் லேப், GMR இன்ஃப்ரா அண்ட் கோத்ரேஜ் கன்சூமர் ப்ராடக்ட்ஸ். ஸோ இந்த ஸ்டாக் எல்லாமே மேக்ஸிமம் ஏறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும் நண்பர்கள். இந்த பங்கு எல்லாமே இது பண்ணி வச்சுக்கோங்க. HDFC லைஃப், இந்துஸ்தான் யூனியன்லியர், ICICI GI, ITC, M&M, MFSL, Infosys, நம் இந்தியா அண்ட் நெஸ்லே இந்தியாவில் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ். பெட்ரோநெட், PFSC, PIA இண்டஸ்ட்ரி, பவர் கிரிட், டோரண்ட் ஃபார்மா, டோரண்ட் பவர், ட்ரெண்டு, வேதண்டா, வோல்டாஸ் அண்ட் TCS. இந்த பங்கு எல்லாமே நல்ல ஹை டெலிவரி பாஸ்ட்டாக இந்த பங்கு எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணலாம் நண்பர்களே. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் செக்யூரிட்டிஸில் வந்து ஒரு 15 ஸ்டாக்ஸ் வந்து பிக் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த மந்தில். ஸோ இதோடைய ஆர்டிகல் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அவங்க எந்தெந்த ஸ்டாக் பிக் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ICICI பேங்க், ஸ்டேட் பேங்க், ஃபெடரல் பேங்க், ஈக்விட்டா ஸ்மால் ஃபினான்ஸ் அண்ட் வாருன் பிரிவேஜஸ் அண்ட் ரிலாக்ஸோ ஃபுட்வியர் அண்ட் கேம்லின் சயின்ஸ் ஃபைன் சயின்ஸ் அண்ட் ஆம்பர் என்டர்பிரைசஸ், மிண்டா கார்பரேஷன், ஸ்டீல் ஸ்ட்ரிப் வீல்ஸ், லூபின், டெக் மகேந்திரா, பாரதி ஏர்டெல், HCL டெக்னாலஜி அண்ட் ACC. ஸோ என்ன ரீசன்னால இதை சூஸ் பண்ணியிருக்காங்கன்றதையும் கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்டிகல் நான் உங்களுக்கு டெலிகிராமில் போஸ்ட் பண்ணுறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க நண்பர்களே. ஓகே, சில ஸ்டாக்ஸ் பற்றின முக்கியமான இன்ஃபர்மேஷன்லாம் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜிந்தால் ஸ்டீல் பற்றின இன்ஃபர்மேஷன் பார்த்துலாம். ஜஸ்ட் மெட்டல் ஸ்டாக்ஸ் வந்து ஆல்ரெடி நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. சேலும் 7% வரைக்கும் ஏறிந்தது பார்த்துருப்போம். இவங்க ஹையஸ்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ரெவன்யூ வந்துருக்கு சொல்லியிருந்தாங்க. அதே போல் ஜிந்தால் ஸ்டீலும் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஓவரால் சேல்ஸ் வந்து ரெக்கார்ட் ஹையை கிராஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நியர்லி 61% இயர் ஆன் இயரில் இன்க்ரீஸ் ஆகிருக்குது அவங்களுடைய சேல்ஸ். அண்ட் மந்த் ஆன் மந்தில் பார்க்குறப்ப 44% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. குவார்டர்லி ப்ரொடக்ஷன் வந்து 2.07 மில்லியன் டன்ஸ் வரைக்கும் இவங்களுடைய ப்ரொடக்ஷன் நடந்திருக்கு. ஹையஸ்ட் ஆனுவல் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 7.51 மில்லியன் டன்னு சொல்லியிருக்காங்க. ஓவரால் இயர் ஆன் இயரில் பார்க்குறப்ப 19% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஹையஸ்ட் எவர் ஆனுவல் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7.28 மில்லியன் டன்ஸாக. ஸோ போன வருஷத்தோட கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப 20% வரைக்கும் ஆனுவல் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குறாங்க. ஸோ ஜிந்தால் ஸ்டீல் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான இம்பாக்ட். மேபி மெட்டல் செக்டார் நாளைக்கு பாசிட்டிவாக இம்பாக்ட் பண்ணுறப்ப ஜிந்தால் ஸ்டீல் ஏறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே. அடுத்து மேரிக்கோ உடைய business updates கொடுத்திருந்தாங்க. அதில் ஓவராலாக அவங்களுடைய business sales வந்து வெரி ஸ்ட்ராங்காக இருக்குன்றதும் அண்ட் டபுள் டிஜிட் வால்யூம் growth இருக்குது அப்படின்றத எதிர்பார்க்குறாங்க. அதே போல் ரெவன்யூ growth வந்து இந்த Q4ல வந்து வால்யூமும் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் சொஃபலோ வந்து எடில் ஆயில் கிரீவ்லாம் பார்த்தீங்கன்னா டபுள் டிஜிட் வைஸும் அண்ட் 6th ஸ்டேட் குவார்ட்டர்ஸ் வைஸில் வந்து டபுள் டிஜிட் growth இருக்கும் அப்படின்றத எதிர்பார்க்குறாங்க. ஃபுட் போர்ட்ஃபோலியோ மூவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டபுள்டு இன் சைஸ் இன் லெட் ஓட்ஸ் ஃப்ரான்ச்சைஸி அக்ரோ இன்னோவேஷன்ஸ் என்று சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இவங்களோட ஓவரால் பிஸ்னஸ் பார்க்குறப்ப டபுள் டிஜிட் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க சார் நண்பர்களே. ஸோ இது வந்து மேரிக்கோக்கு ரொம்ப பாசிட்டிவான இம்பேக்ட். ஃபுட் ரிலேட்டடான செக்டார்ன்றப்ப நம்ம மேரிக்கோ எல்லாமே வந்து லாங் டேர்ம் வைஸில் ஃபோக்கஸ் பண்ணலாம். அடுத்து அதானி போர்ட்ஸ் வந்து இன்றைக்கி லாஸ்ட் எண்ட் ஆஃபில் வந்து நான் டவுனில் வந்து கொடுத்துருந்தேன். லாஸ்ட்டாக நல்ல ஏற்றம் கொடுத்துருந்தாங்க 10 புள்ளிகளுக்கு மேலே, டெலிகிராமில் பார்த்துருப்பீங்க. ஸோ அது என்ன முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த கிருஷ்ணாபுரம் போர்ட்ஸில் வந்து 25% ஷேர்ஸ் வந்து இப்போ மறுபடியும் வாங்கியிருக்கிறாங்க. இவங்க ஆல்ரெடி 75% ஷேர்ஸை வந்து வாங்கி வச்சுருந்தாங்க. இப்போ வந்து மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா விஸ்வத் மூத்ரா ஹோல்டிங்ஸ் கிட்ட வந்து 25% ஆஃப் ஸ்டேக்ஸை வந்து கிருஷ்ணாபட்னம் போர்ட்ஸ் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து அதானி போர்ட்ஸ் வந்து கவர் பண்ணிட்டாங்க. இதுக்கான ஒர்த் வந்து 2800 கோடி இந்த 25%. ஓவராலாக பார்த்தீங்கன்னா அதானி போர்ட்ஸ் வந்து நிறைய அதானி போர்ட்ஸ் அதானி டிரான்ஸ்மிஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கண்டினியூஸாக அப்லோட் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ அதானி குரூப்ஸ் வந்து நம்ம டெய்லியும் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் நண்பர்களே. ஸோ அதானி போச்சு ரொம்ப பாசிட்டிவான இம்பாக்டில் நீங்கள் நல்ல ஏற்றம் கொடுத்துருந்தாங்க. ஓகே, ஸோ பிஸ்னஸ் அப்டேட்ஸ் பார்த்துடலாம். பேங்கிங் செக்டார்ஸில் IndusInd Bank வந்து Q4 அப்டேட் கொடுத்துருந்தாங்க. இவங்களுடைய நெட் அட்வான்ஸ் லோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா போன இயரோட கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப போன குவார்ட்டர் அண்ட் இயர் வைஸ் பார்க்குறப்ப 3% மேலே உயர்ந்திருக்கு. அண்ட் டெபாசிட் வந்து இயர் ஆன் வைஸில் பார்க்குறப்ப 27% அண்ட் குவார்ட்டர் ஆன் வைஸில் பார்க்குறப்ப 7% வரைக்கும் உயர்ந்திருக்கு. அண்ட் காசா அதாவது கரண்ட் அக்கௌண்ட் அண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா போன குவார்ட்டரில் வந்து 40.5% இருந்து இப்போ 40.4% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறாங்க. இது இயர் ஆன் வைஸில் பார்க்குறப்ப 41.8% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு நண்பர்களே. அடுத்து எஸ் பேங்க்குடைய அப்டேட் பார்த்தலாம். ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப எஸ் பேங்க் வந்து போன குவார்ட்டரோடும் அண்ட் இயரோடும் கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப அண்ட் லோன் அண்ட் அட்வான்ஸ் வந்து 0.8% வரைக்கும் இயர் ஆன் இயரில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் குவார்ட்டர் ஆன் குவார்ட்டரில் 1.8% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. அண்ட் டெபாசிட் வைஸ் பார்க்குறப்ப 54.7% இயர் ஆன் இயரில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே போல் குவார்ட்டர் ஆன் குவார்ட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 11% வரைக்கும் உயர்ந்திருக்கு நண்பர்களே. அதே போல் காசு அக்கௌண்ட்ஸ் அண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயரில் 51.8% அண்ட் குவார்ட்டர் ஆன் குவார்ட்டரில் 12.2% வரைக்கும் உயர்ந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நிஃப்டி ஃபிஃப்டிலையும் இந்த ஆட் பண்ணியிருக்கிறாங்க எஸ் பேங்க்ஸை. மேபி வர குவார்ட்டர்ஸில் ரிசல்ட்ஸ் ரொம்ப பாசிட்டிவாக இருக்க பட்சத்தில் மேபி எஸ் பேங்க்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் ஏறத்துக்கு வாய்ப்பு இருக்கலாம். இதெல்லாம் வந்து ரொம்ப இந்த எஸ் பேங்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்பிலாம் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஜஸ்ட் பிஸ்னஸ் அப்டேட்ஸாக 2 நாள் 3 நாள் தாக்கம் இருக்கலாம் அவ்வளோதானே தவிர்த்து ரொம்ப லாங்லாம் போகிறப்ப நீங்கள் பயங்கரமாக அனலைஸ் பண்ணிட்டு தான் இன்வெஸ்ட் பண்ணணும். அவசரப்பட்டு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஓகே நண்பர்களே, சேல் இன்னைக்கு 7% வரைக்கும் ஏறி இருந்தது. இதுக்கு முக்கியமான காரணம் அவங்களுடைய பிஸ்னஸ் அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் வந்து பெஸ்ட் எவர் குவார்ட்டர் சேல்ஸ்ன்னு சொல்லியிருக்கிறாங்க. 4.27 மில்லியன் டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்த மார்ச் குவார்ட்டரில். இது இயர் ஆன் வைஸில் பார்க்குறப்ப 14% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. டொமஸ்டிக் ஸ்டீல் கெயின் அண்ட் க்ரூட் ஆயில் ஸ்டீல் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 6% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 4.55 மில்லியன் டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து சேலுக்கு ரொம்ப பாசிட்டிவான இம்பாக்ட் கொடுத்து இன்னைக்கு 7% வரைக்கும் உயர்ந்திருந்தது. அடுத்து பிரிட்டானியா இண்டஸ்ட்ரி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் 2% வரைக்கும் இன்னைக்கு ஏறி இருந்தது. இதுக்கு முக்கியமான காரணம் அந்த நிறுவனம் வந்து இன்டீரியம் டிவிடெண்ட் 6,200%, அதாவது 62 ரூபாய் ஒரு ஷேர்ஸ்க்கு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க டிவிடெண்ட். இந்த இம்பாக்ட்னால பிரிட்டானியாவும் இன்னைக்கு நல்ல ஏற்றம் கொடுத்துருந்தாங்க நண்பர்களே. ஓகேங்க, சம் டெக்னிக்கல் ஸ்டாக்ஸ் பார்க்கணும்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன ஸ்டாக் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலம்பிக் ஃபார்மா. இந்த பங்கு ரொம்ப நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் லாஸ்ட் பாட்டம்லேருந்து உங்களுக்கு ரெக்கவர் ஆகிருக்கு. இது ஆல்ரெடி நான் நிறைய முறை ஆலம்பிக் ஃபார்மா வந்து உங்களுக்கு ட்ரா பண்ணி காமிச்சிருப்பேன். லாஸ்ட் ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம்லேருந்து ரெக்கவர் ஆகிருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் ஆல்ரெடி வந்து டபுள் பாட்டம் ஆல்ரெடி நம்ம வரைஞ்சி காமிச்சிருந்தேன். ஸோ இது பிரேக் ஆகிற பட்சத்தில் நெக்ஸ்ட் டார்கெட் இதோடைய ரெசிஸ்டன்ஸ் பாட்டுன்னு சொல்லியிருந்தோம் நம்ம. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக வந்து இந்த பங்கு க்ளோஸ் ஆகிறப்ப இதோடைய ஒரே நிமிஷம். ஸோ இது க்ளோசிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 974.15 அப்படின்ற ரேஞ்சில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ப்ரைஸ் ஆக்ஷன் வைஸில் அண்ட் வால்யூம்ஸ் வைஸ்லையும் சரி நல்ல முன்னேற்றம் கொடுத்துருக்குறாங்க டே சார்ட் வைஸில். அண்ட் ஸோ இந்த ஸ்டாக் வந்து நீங்கள் டெஃபினட்டாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க நண்பர்களே. இந்த ஹை அதாவது இந்த 980 அப்படின்ற ரேஞ்சை உடைச்சதுன்னா மேபி அடுத்த டார்கெட் நம்ம வந்து 1000 இல்லை 1030 வரைக்கும் நம்ம டார்கெட்டை ஆலம்பிக் ஃபார்மாவை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து வந்து பாரதி ஏர்டெல். So, I number sir, Bharati Aerotel is up to the So, you can see day-wise range breakout on the break. One-hour chart-wise. So, the channel-wise break on the So, 528 something trade out. This is the Maybe market is positive Bharati Aerotel. Short-term expert அடுத்து Brilla Soft Brilla Soft உடைய ஸ்டாக் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் continuous ஆன high breakout நண்பர்களே இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் price access wiseல continuous வந்து நல்ல ஒரு best moving கொடுத்துட்டு இருக்கு இந்த ஸ்டாக் இப்போ nearly வந்து 269 அப்படிங்கற ரேஞ்சில வந்து எக்ஸாக்ட்டா வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு சோ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் இந்த ஸ்டாக் வந்து continuous moving next target 285 ல இருந்து 290 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த ஸ்டாக் உடைய ஸ்டாப் லாஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த near support வெச்சுங்க 250 வந்து வெச்சுங்க நம்ம இப்போ 269 ரேஞ்சில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு 250 வந்து ஸ்டாப் லாஸா வெச்சுக்கங்க டார்கெட் வந்து 285 வரைக்கும் நம்ம பி சாஃப்ட் வந்து Expert pannalam aduthu rain industry so rain industry vandu overall the price actions wise na inga draw panni kaamichirukken so iniki vandu market ude heavy volatile endra reason nala iniki periya moving kudukala so rain industry vandu short term focus pandra nanbargal inda fanga vandu focus pannalam so idukana stop loss vandu pathina 140 ரூபாய் வெச்சுக்கங்க இப்போ 147 வெறும் 7 ரூபாய் stop loss ஆவீங்க அப்படி உடைக்கிற பட்சத்துல மறுபடியும் next target 175 வரைக்கும் நாம short termல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பட் இஸ் ஆல் டெக்னிக்கல் பேஸ் நண்பர்களே சோ சொன்ன stop loss கரெக்ட்டா வெச்சுங்க நாளைக்கு நான் என்னென்ன பங்கல வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா metal stocks ல வந்து SAIL Jindal Steel and Pharma Lal Path Labs JSW Steel, idellame vandu metals la add panna porom adha Adani Transmission, Bell, Happiest Mind, HCL Technology, Tata ALXC, Bsoft and Adani Enterprises. வேணும்னா நீங்க Wipro கூட add பண்ணிக்கங்க நண்பர்களே ஓரளவுக்கு வந்து நல்லா இருக்கு. ஓகே நம்ம ரொம்ப நன்றி நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்பறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க friends and relatives, families எல்லாருமே ஷேர் பண்ணுங்க. நன்றி. Thank you very much.